புதிதாய் பூத்தண்ட அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒருவர் கூறும் பதிலை விட அவர் கேட்கும் கேள்வியிலிருந்து அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நீங்கள் கேட்கும் கேள்விகளிலிருந்து உங்களை நன்கு கிரகித்துக் கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வினை அளித்து வாழ்க்கையில் உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன சிறப்பு தகவல் சொல்ல போறீங்க சார்? ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கொதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தான் வேட்டையாடும் போது இடது பக்கம் விழுந்த உணவை உண்ணாது, செத்து கடந்ததை உண்ணாது. தான் தங்கக்கூடிய இடமானது அடர்ந்த காட்டுக்குள்ளெல்லாம் சிங்கம் இருக்காது, அது பெரிய வெட்ட வெளியில் தான் இருக்கும். அதிசய குணாதிசயங்கள் நிறைந்தது, எதையும் பயமுறுத்துகிற மாதிரிலாம் நடக்காது. அதனால தான் நம்ம அரசன் சொல்கிறோம். ஆனால் அந்த சிங்கம் தன்னுடைய வாழ்க்கையில் குட்டியாக இருந்து ஒரு காட்டுக்கு அரசன் ஆகிறதுக்குள்ளே அது படும் அசிங்கங்கள் சொல்லி மாளாது. குட்டி கொஞ்சம் பெருசானோடனே அது கூட்டத்தை விட்டு விரட்டப்பட்டுவிடும். அதுக்கான உணவு, அதுக்கான கூட்டம், அதுக்கான சூழ்நிலையெல்லாம் அதுவே உருவாக்கி கொள்ளும், கொண்டே ஆக வேண்டும். அத்தனை சோதனைகள் இருக்கும். ஒரு சாதாரண சிங்கத்திற்கு அது தலைவன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் போராட்டங்களுடைய உச்சக்கட்டத்தை தொட்ட பிறகுதான் அது தலைவன் ஆக முடியும். அதே போல் நாமும் நம்ம லைஃப்பில் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றால் அசாத்தியமான காரியங்களை நாம் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நாம் நம்புகிறோம், நினச்சி நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் சிங்கத்துக்கே வழி கொடுத்த கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? இந்த சரணாகதின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அதை வந்து சாத்தியமாக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சிங்கம் என வாழ்ந்திட நீங்கள் கடவுளை மட்டும் நல்லா இருக பற்றி கொண்டீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றிகளையும் ஆனந்தமான வாழ்க்கையும் மிக அற்புதமான வாழ்க்கையும் வாழ முடியும். இன்னிலிருந்து இதுவரைக்கும் எப்படியோ இன்னிலிருந்து போராட்டத்தை வந்து சந்தோஷமாக எதிர்நோக்குவோம். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபியர் ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ் இல்லை ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபர்கட் எவ்ரி திங்ன்றன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பயந்து ஓடிடுறது அதை பார்த்து, இல்லை பிரச்சனையை எதிர்நோக்கி நம்ம நின்று ஜெயிக்கிறது ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். இப்போ நம்ம எல்லாருமே பெரிய அளவில் உயர்றதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன மணிவண்ணன்? உங்களோட வாழ்க்கையில குறிக்கோள் என்ன? நீங்க என்ன ஆகணும்? உங்களோட சாதிக்கணும்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குறிக்கோள்கள் இருக்கின்றன? இதுதான் நான் சாதிக்கணும், இதுக்காக தான் நான் உயிர் வாழ்றேன்ட்டு. வேலை இல்லாம இருக்கிறாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். மணிவண்ணன் ரொம்ப சந்தோஷம். மணிவண்ணன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க தினமும் ஷேவ் பண்ற பழக்கம் உண்டா? இருக்குங்க. சனி செவ்வாய் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதுல நேரம் காலம் இந்த அஷ்டமி நவமி ராகு காலம் ஜோசியர் வச்சு பஞ்சாங்கம் பத்தலாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. இப்ப நான் வந்து கோயிலுக்காக நான் தாடி வச்சிருக்கேன், உடனே என்ன திருப்பி கேட்கக்கூடாது. நீங்க வந்து உங்களை பொறுத்திருக்கீங்க, 7 நாளும் அந்த ஷேவ் பண்ற பழக்கத்தை வந்து வச்சுக்கொள்ளும் போது லைஃப்பில் வந்து அந்த ஷேவ் பண்ணும்போது ஒரு புத்தம் புது உணர்வை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த உணர்வு வந்து உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் மனைவியோட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது என்னோட கேள்வி கிடையாது. உங்கள் மனைவியோட எவ்வளோ நேரம் வந்து பேசுவீங்கன்னு கேட்குறேன். ஒன் ஹவர் பேசுவீங்க?
24 மணி நேரத்துல அரை மணி நேரம் தான் பேசுவீங்க உங்க மனைவியோட. சொல்லுங்க ஐயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவேன் சந்தோஷமா. அது என்னம்மா சாப்பாடு எடுத்து வை, துணி துவைச்சிட்டியா, ஏதாவது போன் வந்ததா, யாராவது வந்தீங்கன்னா, இது கேள்வி கிடையாதுயா. அதாவது உங்க லைஃப்ல வந்து நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கிழக்குன்னு ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மனைவியோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நீங்க எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கும். அகைன் நான் திரும்பவும் சொல்றேன், ஒத்தின்னும் போது கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உஸ்லம்பட்டில சஞ்சய் பாபன் ஒரு அட்வொகேட் இருக்காரு, என் நண்பர், அவருக்கே எல்லா விஷயங்களும் தெரியும். அவரை கூப்பிட்டு கேட்டால் கூட உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இன்புட் கொடுத்து உங்களுக்கு உதவுவார். நல்ல கேள்வி கேட்டு நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? பெருமாள் பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கலம்பூர். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார் கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். பெருமாள் பேசுறேன். பெருமாள் சாத்தூர்ல இருந்து பேசுறீங்க? கலம்பூர் சார. கலம்பூர். எங்க இருக்குது? ஆரணி கலம்பூரா? ஆமா சார். ஆமா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க. அரிசிதான உண்மையா பொய்யா? அதுதான் விலையும் கூட இல்லையா? உங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க உங்க மனைவியோட ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பெருமாள்? ஒரு விஷயம் பெருமாள், உங்களுடைய நீங்க டோன், நீங்க அந்த மணி ஒன்னெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா, வாழ்க்கையை வந்து ஏதோ வந்து போற வரைக்கும் போட்டோம், நம்ம வாழ்ற வரைக்கும் வாழ்ந்து போன்ற இந்த ஒரு இது ஆட்டிடியூட் இருக்க கூடாது. வாழ்ற ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழணும் ஐயா. நீங்க சும்மா வாஸ்து பாக்குறேன், வாஸ்துபடி கேள்வி கேட்கறேன், என் மில்லு தீவனம் சொல்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. உங்க மனைவியோட நீங்க இன்னிலிருந்து முடிவு எடுத்துங்க. இந்த பறவை பார்த்தோன்னு ஒரு விளையாட்டு உண்டு, இப்ப எல்லாரும் விளையாடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ராகு கேது சம்பந்தப்பட்ட ஒரு 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 கேள்வியா நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க. அது வந்து வடமேற்கும் வந்து தென்கிழக்கும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்ப நீங்க வந்து பரமபதம் விளையாடாமல் நீங்களும் உங்கள் மனைவியும் தூங்காதீங்க. இதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உளவியல் விஷயம் இருக்கின்றது. ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வடமேற்கும் தென்கிழக்கும் தான் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். உங்கள் மனைவியோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உண்மையாக அந்த அம்மா சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி பெருமாள். சார், எங்கள் எல்லாருக்குமே நிறைய பணம் வேணும் சார், பண மழையாக கொட்டணும், அது எங்ககிட்டயே நிரந்தரமாக இருக்கணும், அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்கள் சார். மேபி நம்ம சுகர் கோட்டட் மெடிசன் தான் எப்பவுமே நல்லது, எல்லாருமே விரும்பக்கூடியது. அந்த வகையில் ரெண்டு விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சமீபத்தில் சைதாபேட்டில் நான் ஒரு வாட்ச் ரிப்பேர் கடையில் இருந்தபோது ஒரு வயதான பெண்மணி வராங்க, வந்து மோர் அவர் என்னை அந்த பெண்மணியை பார்க்குறேன், நான் இப்படி அவரை பார்த்துருக்கேன், சார் மோர் வேணுமா எனக்கு, கோல்டு நீங்கள் வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. இல்லை சார் எனக்கும் கோல்டு மோர் வேணாம்னு சொல்கிறேன். பட் திரும்பி பார்க்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மா வந்து இந்த கொசுவம் கட்டு வச்சுருந்த இதை பார்த்து அவங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா நீங்கள் எந்த ஊருமா? உடனே அவங்க நீங்கள் நான் கேட்டேன், நீங்கள் கொங்கு மண்டலமானு கேட்டால் ஆமான்னு, ஈரோடான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னாங்க. நீங்கள் என்னம்மா வந்து வெள்ளாளை கொண்டா? ஆமாம். என்ன கூட்டம்மா? கீரை கூட்டம். என்னம்மா கோயில் வந்து? செல்லாண்டியம்மன். அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா இந்த அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா, இங்கே பையன் வேலையில் இருக்காங்க, பையனும் மருமகளும் நல்ல வேலை இருக்காங்க, அவங்க போயிடுவாங்க, நம்ம வேலை செஞ்ச உடம்பு தம்பி சும்மா இருக்க முடியாது இல்லையா, வித்தா வந்து மோர் வித்தானா நம்ம நேர்மையாக பண்ணுறோம், வித்தா பையனுக்கு இந்த பணம் ஏதாவது ஒத்தாசையாக இருக்குமே அப்படின்னு அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அவங்க கணவர் வந்து ஊரில் விவசாயம் பார்த்துட்ருக்கார். அப்போது இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். எல்லா மக்களுமே உழைப்புக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த லாட்ரியில் சம்பாதிக்கிறது, குதிரை ரேஸில் சூதாட்டத்தில் சம்பாதிக்கிறதுலாம் வந்து வருமானம் தங்காது. தான் லைஃப்பில் தான் பையன் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமும் உழைக்காமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த கொங்கு அந்த கவுண்டர் பெண்மணியை போன்று தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பணம் நிறைய வேணால் நிறைய உழைக்கணும். அப்போது நிறைய மல்டி சோர்ஸ் இன்கம் இருந்தால் தான் நம்ம பெரிய பணக்காரன் ஆக முடியும். ரெண்டாவது ஒரு சம்பவம், கரூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் போன வாரம். அந்த ஹோட்டலில் எப்போவுமே பெட்டி எடுத்துகிட்டு ஒரு பையனுக்கு டிப்ஸ் கொடுப்போம். அவனுக்கு ஒரு 50 ரூபா நான் கொடுக்குறேன். ஒரே ஒரு சும்மா பேக் எடுத்துகிட்டு வந்தான். சரி எனக்கு வேணாம் சார், நான் டிப்ஸ் வாங்குற பழக்கம் இல்லை. இத்தனைக்கு அவன் வந்து ஒரு ட்ரெயினி. ஏன்பா
எனக்கு வந்து நான் வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, என் வேலைக்கு நீங்கள் எதுக்கு எனக்கு டிப்ஸ் கொடுக்கணும், ஐம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன். என் லைஃப்பில் நான் எத்தனையோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கேன், அங்கே தான் தங்கிட்டு இருக்கேன்னும் பொழுது இது மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ள பையனை நான் பார்த்ததில்ல. டெஃபரெண்ட்டாக சொல்கிறேன், இந்த உழைப்பும் இந்த ஆட்டிடியூடும் சிரிப்பும், அதாவது மனிதன் வந்து நம்மளாம் வந்து நமக்கும் மிருகத்துக்கும் பெரிய வேறுபாடே சிரிப்பு தான். இந்த சிரிப்பும் கலர்ந்து நம்ம நன்றி உணர்வோடு அந்த உலகத்தில் நம்ம வந்து உழவணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை மாதிரி பணக்காரன் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. நம்ம வாரன் பஃபெட், பில் கேட்ஸு, ரிலையன்ஸ் அம்பானி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளும் ஒரு நாள் நம்மளை பற்றி நம்ம நாளைக்கு சொல்லுவாங்க, நம்ம பேரை சொல்லி இவர் தான் உலகத்தோட பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிலைமை வரணும்னா அந்த பெண்மணி மாதிரி, வயதான பெண்மணி மாதிரி எனக்கு வந்து நோய் வந்துடுச்சு நான் தூங்கணும் நோய் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், உழைப்பு, நன்றி உணர்வு, சிரிப்பு, எல்லாத்துக்கும் மேலே ஆட்டிடியூடு, குணாதிசயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த நான்கும் சேர்ந்து நீங்கள் எல்லோருமே வந்து மாறணும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் மாறும்போது பணம் என்பது பை ப்ராடக்ட், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடி அது ஓடி வரும் நாய்க்குட்டி போல. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், நான் இளவரசன். இளவரன் சார், இளவரசன் சார், வணக்கம். உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார், நன்றி சார். வணக்கம் சார் ஐயா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? போனகிரி சார். ஓ, சிதம்பரம் போனகிரி. ஆமா சார். உங்க எம்எல்ஏ வந்து எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் காலேஜ் சீனியர் சார். சரவணன், துரை சரவணன். சொல்லுங்க ஐயா. பெரிய ஆள் வந்து நரேந்திர மோடி வந்து வீட்டுல எவ்வளவு ஜன்னல் இருக்குன்னு எண்ணிட்டு இருப்பாரா? பாருங்க, உங்க கேள்வி உங்களுக்கே சிரிப்பை தரக்கூடிய விஷயமா இருக்கின்றது. நாம் வந்து அடுத்தவருடைய சிரிப்புக்கு ஆளாகாமல் வாழணும்னா உங்களை நீங்க நம்புங்க ஐயா. இந்த எத்தனை வந்து ஜன்னல் இருக்கணும், ஒத்தப்பண்ட இருக்கணுமா, ரெட்டப்படல் இருக்கணுமான்னு ஏன் வந்து நம்ம மூட நம்பிக்கைகள் பின்னாடி போயிட்டு? நான் நம்புறேன், ஜன்னல் வந்து எவ்வளவு இருக்குன்றது முக்கியம் இல்ல, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குன்றதுதான் அது முக்கியம். நீங்க வந்து ஏதாவது ஆல்பா தியானம் போன்ற வகுப்புக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? நீங்க தியான வகுப்புகள் ஏதாவது போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த தியான வகுப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த நொடியை வந்து வாழ வந்து எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கும். அதுக்கு போக உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு போக நேரம் இல்லைன்னா டெய்லி காபி டீ குடிக்கும்போது, காபி டீ குடிக்கிற பழக்கம் உண்டா? அந்த எவ்வளோ நேரத்தில் குடிப்பீங்க? ஒரு 7 மணிக்கு குடிப்பேன் சார். இல்லை, எவ்வளோ நேரம் குடிப்பீங்க ஒரு காபி, ஒரு கிளாஸ் காபி எவ்வளோ நேரம் குடிப்பீங்க? 7-9 நிமிஷம் குடிங்க சார், அதை ரசிச்சு குடிங்க. அந்த காபி காபி டம்ளர் தவிர வேறு எதுவுமே நம்ம நினைவில் வரக்கூடாது. நீங்கள் அது போல், அதாவது ஜென் தத்துவம் இது, நீங்கள் அதை மாதிரி குடிக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில உண்மைகள் அதாவது அதுவாகவே வந்து உங்களுக்கு தெரிய வரும். நம்மளால் சில விஷயங்கள் சரி பண்ண முடியாதுன்ற போது அந்த விஷயம் தனக்கான விஷயத்தை தானாக சரி பண்ணிக்கோங்க ஐயா. ஸோ உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் ராகவேந்தர் பிறந்த பூமியிலேருந்து கூப்பிட்றீங்க. ராகவேந்தர் வந்து குரு சம்பந்தப்பட்டவர். ஸோ நீங்களும் வந்து அவருடைய வழிபாடை வந்து தொடர்ந்து பண்ணலாம். முடிஞ்சால் மந்திராலயமும் போயிட்டு வாங்க. நல்ல கேள்விக்கு நன்றி, நன்றி இளவரசன். மகாராஜா வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. அன்பான காலை வணக்கம்னே. மிக்க நன்றி, நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது மிக்க நன்றினே. ரொம்ப நன்றி. ரெண்டு பொதுவான கேள்வினே. அந்த திதி குடுக்கறது சொல்றீங்கண்ணே, அந்த திதி குடுக்கறதுல வந்து ஒரு காலம் இருக்கு, காலையில 11:48 காலையில 12:20 வரைக்கும் நண்பகல். அந்த டைம்ல பெண் ஆண் ரெண்டு பேருமே கொடுக்கலாம், டெய்லி கூட கொடுக்கலாம். 3L வந்து கையில வச்சுட்டு தண்ணி வந்து இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் ஊத்தும் போது அந்த 3L வந்து தரையில படக்கூடாது. ஒரு பாக்கெட்ல பிடிச்சி நம்ம கடல்லயோ ஆத்துலயோ போட்டுடலாம், குளத்துல போட்டுடலாம். அந்த எள்ளு வந்து தண்ணியில பட்டவன ஒரு ஆவி உருவாகும், அந்த ஆவி தான் வந்து
இந்த பித்ருலோகத்திற்கு கூடிய ஆன்மாக்களுக்கு உணவு, நம்முடைய முன்னோர்களுக்கு உணவு. யார் ஒருவர் இது டெய்லி கூட பண்ணலாம், யார் ஒருவர் இந்த இந்த திதி என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்களோ அவங்க பிரம்மாண்டமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக அற்புதமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அடுத்த கேள்வி அட்வொகேட். தாராளமா அவங்க நம்ம அப்பா அம்மா அப்பா தானே. இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா இல்லை, எங்கள் மாமனார் தான் எனக்கு அப்பா மாதிரினும் போது அவர் இல்லை அப்படின் போது தாராளமாக நான் கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப மக்களை குழப்பி நிறைய வச்சுருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், ஒரு ஒரு காலகட்டத்தில் எல்லாமே சரி செய்யப்படும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அட்வொகேட்? நடுத்தருக்கு போயிடணும், விபத்துல இறந்துடணும் நான் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அப்படிலாம் வாழ முடியும், நிச்சயமாக பணத்தோட வாழ முடியும். ஆனால் அந்த போன்ற வீடுகள்ல அந்த பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டோட மாப்பிள்ள வந்துருவாங்க, பையன் இருக்கானா அவன் வந்து அந்த பொண்ணு வீட்டோட போயிடுவான். இதுதான் உண்மை. இது வந்து அந்த விஷயங்கள் என்பது இப்போ தெருக்கூத்து இருக்குது, அவன் நல்லா இருக்கார், பணம் இருக்கான்னா பணம் என்பது வாழ்க்கையில் பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட், ஒன்றாவது வாழ்க்கையில் ஒன்றாவது விஷயம். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும், உடல் ரீதியாக மன ரீதியாக. மனைவி வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துப்பாங்க இது போன்ற விஷயங்கள். மேபி வந்து இது வந்து ஒரு ஒரு கிளாஸ்க்கான விஷயம், நான் வந்து ஃபோனில் இவ்வளோ தான் பேச முடியும். இனிமேல் நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி அட்வொகேட். வாழ்க வளமுடன். சார், எனக்கு தெரிந்த ஒரு நபர் வீட்டில் இந்த விஷயம் நடந்தது சார். அங்க வந்து பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல டைப்பு, பொண்ணும் ரொம்ப நல்ல டைப்பு சார், ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, போதுமான வசதி வாய்ப்பு இல்ல, இது எங்களுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார். இப்ப என்னோட கேள்வி என்னன்னாக்க, இப்ப பொண்ணு பாக்குறதுக்கு போறோம் அப்படின்னா அந்த இரண்டு உள்ளங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா போதுமா, இல்ல அவங்களுடைய இல்லம் நல்லா இருக்கா அப்படிங்கறதையும் பாக்கணுமா? ஓகே, எனக்கு திருச்சியில் இப்போது பிஹெச்ல ஏஜிஎம்மா இருக்கார், அவங்களுடைய மனைவி தன்னோட வீடு ஆண்டாள் வாஸ்துபடி இருக்குது, தான் பார்க்குற தன் பொண்ணுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை வீடும் அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்ல வேலை ரெண்டு மாப்பிள்ளை இருந்தது ஆப்ஷன். அதில் ஒரு மாப்பிள்ளை பக்காவாக வாஸ்துபடி இருக்கனால அந்த மாப்பிள்ளையை சூஸ் பண்ணாங்க. இது ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது என்னோடய பர்சனலாக, இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருங்க, என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன், நான் எனக்கு வந்து திருமணம் பெண் பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்தப்போ மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு கிடையாது, சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஆட்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த பிரம்மாண்டமான ஆட்கள்லாம் கால ஓட்டத்தில் 30 வருஷம் 25 வருஷம் ஓட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி அவங்க சாதாரணமாகிடுறாங்க. என்னோடய லைஃப் அவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நல்லா இருக்குன்னு போது அதை தான் பார்க்கணுமே ஒழிய, ஏன்னா இன்றைக்கி இருக்க பணம் வந்து நாளைக்கு இருக்குமான்னு நம்ம தெரியாது. தாய் கொண்டு வந்தது நோய் கொண்டு போயிடும். ஸோ காதந்து ஊசி கூட நம்ம போகும்போது நம்ம கூட வராது, பட்டணத்தார் சொன்னது போல். அப்போ தயவுசெய்து உள்ளங்களை பாருங்கள். வீட்டில் தெருக்கூத்து பள்ளம் உயரம் போன்ற விஷயங்கள் இல்லாமல் அந்த பொண்ணும் பையனும் நல்லபடியாக இருக்க பட்சத்தில் வாஸ்து ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு அவங்க நல்லா வருவாங்கன்னு நம்பிக்கையோட நல்ல கோயிலில் கல்யாணம் பண்ணும்போது சிறந்த லைஃப் அவங்களால் வாழ முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்களில் இதுக்காக தான் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், பணத்துக்காக தான் ரிஜெக்ட் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அதி அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. ஃபைனலாக ஒரு விஷயம், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஒரு நிறைய சாதனைகள் பண்ணி இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமான லைஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். என் நிறைய நண்பர்கள் வந்து என்னை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னுடைய ராசிப்படி என்னோடய நண்பர்கள் ரொம்ப நெருக்கமான ஜாதகம் பார்க்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நீ யார் கூட இருந்தாலும் அவங்க பிரம்மாண்டமாக இருப்பாங்க, உனக்கு 5 விஷயங்கள் பெரிய உச்சத்தில் இருக்குது, இது எம்ஜிஆர் எப்படி ரேவதி நட்சத்திரத்தில் இது மாதிரி இருந்ததோ அதே போல் உனக்கு இருக்குது. அவர் அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெறலாம், ஆனால் நீ அரசியல் இல்லாமல் இன்னொரு விஷயத்தில் செல்வாக்கு பெறுவேன்னு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அவரும் வந்து கொடுத்ததுனால தான் ஜெயித்தார். அதனால் வந்து அவர் எங்களுக்கு சொல்லும்போது நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறவங்க அவ்வளோ அமோகமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என் லைஃப்பை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறது நான் கஷ்டப்பட்டப்போ சொல்கிறேன். அந்த வகையில் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் ஆண்டாள்வாசு நண்பர்களும் நானும் செப்டம்பர் 25 நேபாளம் சென்று கிட்டத்தட்ட 25-30 லட்சம் ரூபா செலவு பண்ணி அங்கேருந்து சாலகிராமம் கொண்டு வரோம். சாலகிராமம் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயமான இருந்தது, ராஜாக்களுக்கு இருந்தது. இன்றைக்கு ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு பெருமாள் உண்மை கடவுள் உண்மைன்னு நம்புகிறவங்க தயவுசெய்து அசைவத்துக்கு அடிமையாக இருந்து போதைகளுக்கு அடிமையாக இருந்து இந்த சாலகிராமத்தை எங்களிடமிருந்து வாங்குவதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாலகிராமம் வந்து வாங்குறீங்கிற பட்சத்தில் 5 வருடங்களில் பிரம்மாண்டமான சேஞ்ச் இருக்கும். அது குழந்தையாகட்டும் திருமணமாகட்டும்
நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றம் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சாலகிராமம் நாமக்கல்லில் வந்து வாங்குறத வச்சுங்க. ஏன்னா மற்ற ஊரில் வீட்டுக்கெலாம் வந்து கொடுக்குறது, ரோட்டில் நின்று கொடுக்கலாம் முடியாது. அங்கே வந்து சில முறைகள் இருக்குது. கோபூஜை பண்ணி தான், நாட்டு பசுக்களுக்கு கோபூஜை பண்ணி தான் கொடுக்கணும். அதை கிட்டத்தட்ட வந்து 5000 சாலகிராமம் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான நம்பர் 7373673736. திரும்பவும் சொல்கிறேன், 7373673636 7943 7943 7850 7860. ஸோ எல்லோருமே இந்த சாலகிராமத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மறுபடியும் தமிழ்நாட்டில் யாரும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் எல்லா வளமும் பெற்று என்ன நல்ல வாழ்க்கை வாழணும். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் மனிதன் நம் ராமானுஜன் தந்தம் தஞ்சம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். நன்றி வணக்கம் சர்வம். கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்கிந்த். ஆல் இஸ் வெல். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.